கூட்டுறவு என்பது பலருமே முக்கியமாக தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் கூட மிகப்பெரிய தலைவர்கள் கூட பார்த்து வியந்த ஒரு அமைப்பாக இருந்தது. இப்போது கூறப்பட்டது போல யுத்த காலத்திலே கூட்டுறவு முற்றாக அழிக்கப்பட்டிருந்தாலும் கூட, அழிவதற்கு காரணமாக இருந்திருந்தாலும் கூட, அந்த யுத்த காலத்திலே எங்களுடைய மக்கள் உயிர் வாழ்வதற்கு கூட்டுறவு ஒரு மிகப்பெரிய காரணியாக இருந்திருக்கின்றது. கூட்டுறவு நூறாக, கூட்டுறவு சங்க கடைகள் நூறாக, மக்களுடைய உணவுப் பொருள்களுடைய விநியோகம், அது மாத்திரமல்ல எவ்வளவோ ஆபத்துக்களை முன்னெடுத்து இந்த கூட்டுறவு பால் ஊர்திகள் எல்லாம் கொண்டு சென்று அங்கிருந்து உணவுப் பொருள்களை இங்கு கொண்டு வந்து மக்களுக்கு விநியோகிக்கின்றது. இப்படியாக மிகப்பாரிய ஒரு கடமையை செய்திருக்கின்றது. இந்த கூட்டுறவு மீண்டும் கட்டியெழுப்பப்பட வேண்டும். அதற்கான முழுமையான கடைப்பாடுகளையும் நாங்கள் எடுக்க வேண்டும். நிச்சயமாக தெரியும், இப்போது எங்களுடைய மாகாண சபை அமைச்சர் ஐங்கரணேசன் அவர்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கூட்டுறவு மீண்டும் உயிர் பெற்று ஒரு மிக அதே பழைய உன்னதமான நிலைமைக்கு செல்லும் என்பது தென்னம். நாங்கள் அனைவரும் நிச்சயமாக அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். முக்கியமாக இந்த கூட்டுறவு சங்கங்களிலே வேலை செய்யக்கூடியவர்களை பார்க்கின்றோம், அவர்களுடைய சம்பளங்கள் நிலைமைகள் மிக தொகையாக இருக்கின்றது. கூட்டுறவு மிக உன்னதமாக இருந்த காலத்திலே வாங்கப்பட்ட அசையாத சொத்துக்கள் எல்லாம் இன்று விற்கப்பட்டு, மிகப்பெரிய காணிகள் கட்டிடங்கள் எல்லாம் விற்கப்பட்டு அளிக்கப்படுகின்ற நிலைமைகளை பார்க்கின்றோம். இதற்கு நிச்சயமாக தென்னிலங்கை அரசு பெரிய அளவிலே எங்களுக்கு உதவாவிட்டாலும் மாகாண சபை நிச்சயமாக சரியான நடவடிக்கை எடுத்து இதை மீண்டும் அந்த நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும்.